ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அஃபிஷியலான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். ஸோ 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படுமா படாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கனால வந்து ஸோ வந்து எப்போ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து 3 தேதி நடத்தப்படும் இருந்த பொது தேர்வு வந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் வந்து அந்த டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அது என்றைக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஸோ கண்டிப்பாக வந்து மே மந்த் வந்து நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி உறுதியாகி விட்டது. ஸோ ஜூன் மாதம் இல்லை வந்து ஜூலை மாதம் தான் வந்து பொது தேர்வு நடத்தப்படும். ஸோ இப்போ வந்து விடைத்தாள்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. அதான் வந்து பொது தேர்வுக்கான விடைத்தாள்கள் வந்து எப்பயுமே வந்து பொது தேர்வு நடத்துவதற்கு 10 முன்னாடி தான் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்படும். இந்த டைமில் வந்து மே மாதம் பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து பொது தேர்வு விடைத்தாள் வந்து அனுப்பப்பட்டுள்ளதாம் சாரி வினாத்தாள் வந்து அனுப்பப்பட்டு இருக்கிறதாம். ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பொது தேர்வுக்கான வினாத்தாள்கள் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கல்வித்துறை வந்து ஒரு கவனக்குறைவால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வினாத்தாள்கள் வந்து இந்த மாதிரி அந்தந்த மாநிலங்களுக்கு 1-1.5 முன்னாடியே சென்ட் பண்ணால் பலத்த பாதுகாப்பு தேவைப்பட வேண்டும். ஏன்னா வந்து போன வருஷமே வந்து சில பல வினாத்தாள்கள் வந்து வெளியாகி விட்டது. ஸோ இதனால் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்தது. ஸோ இந்த வருஷம் வெளியாகாமல் இருக்க நிறைய பாதுகாப்பு தேவை. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி.